வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகக்கிண்ண தகுதியான போட்டிகள் ஜிம்பாபேனுடைய புதவாயு மற்றும் ஹராரே மைதானங்களில் இடம்பெற்று வருகிறது. இலங்கை தொடர்ச்சியாக 6 போட்டிகளிலும் வாகை சூடி இந்த தொடரிலே கவனிக்கத்தக்க ஒரு அணியாக மாறியிருக்கிறது. இந்த தொடரில் மேற்கிந்திய தீவுகளும் ஜிம்பாபேயும் இலங்கைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று ஆரம்பத்திலேயே எதிர்வு கூறப்பட்டது. அந்த அடிகளே எல்லாம் இலகுவாக வீழ்த்தி இலங்கை சிறப்பான ஆட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஓமான், நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இப்படி எல்லா அணிகளுக்கு எதிராகவும் இலங்கை அபாரமாக ஆடி இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் இறுதியாக இடம்பெற்ற ஜிம்பாபே அணிக்கு எதிரான போட்டியிலே இலங்கை அணியினுடைய அந்த கூட்டு முயற்சி சிறப்பாக வெளிப்பட்டது. இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான வெற்றியாக ஜிம்பாபேக்கு எதிரான வெற்றி காணப்படுகிறது. அந்த வெற்றியோடு சேர்த்து உலக கிண்ணத்துக்கான தகுதி போட்டிகள் மொத்தமாக 6 போட்டிகளில் ஆடியிருக்கும் இலங்கை 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்று முதல் அணியாக உலக கிண்ண அணிகளோடு இணைந்து கொள்கிறது. உலக கிண்ணத்துக்கான தகுதியை உறுதிப்படுத்திக் கொண்டது. கடந்த போட்டி ஜிம்பாபேக்கு எதிராக இடம்பெற்றது. 165 ஓட்டங்களுக்குள் ஜிம்பாபே அணியை கட்டுப்படுத்தியது இலங்கை. ஜிம்பாபே அணியினுடைய துடுப்பாட்டத்தில் சீன் வில்லியம்ஸ் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சிலே தீக்ஷண 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். டில்ஷான் மதுஷங்க 3 விக்கெட்டுகளை சாய்க்க மதீஷ பத்திரன 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். தசுன் ஷானகவுக்கு 1 விக்கெட் கிடைத்தது. 166 என்ற இலக்கோடு வந்த இலங்கை 33.1 ஓவர்களில் 1 விக்கெட்டை மாத்திர விழுந்து 169 ஓட்டங்களை பெற்று வாகை சூடியது. பத்தம் டிசங்க 101 ஓட்டங்களை பெற்று ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தனது 2வது சதத்தை பூர்த்தி செய்தார். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இலங்கை அணியுடைய மகேஷ் தீக்ஷண தேர்வாகியிருந்தார். 25 ஓட்டங்களுக்கு அவர் 4 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் என்பது கவனிக்க வேண்டியது. இலங்கை அணிக்கு வாழ்த்துக்கள். இலங்கைக்கு இனிதான் கொஞ்சம் சவால் காத்திருக்கிறது. கொஞ்சமல்ல, அதிகமான சவால்கள் காத்திருக்கிறது. இந்த சூப்பர் சிக்ஸ் சுற்றினுடைய அடுத்த போட்டியிலே மேற்கிந்திய தீவுகளை இலங்கை சந்திக்கிறது. சூப்பர் சிக்ஸ் தொடருடைய இந்த போட்டி எதிர்வருகின்ற 7ஆம் தேதி ஹராரே மைதானத்தில் போட்டி இடம்பெறப் போகிறது. இலங்கை நேரப்படி மதியம் 12:30. மேற்கிந்திய தீவுகள் இந்த தொடரில் இருந்து வெளியேற்றப்பட்ட அணியாக இருந்தாலும் அட்டவணைக்கமையாக இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகளோடும் ஒரு போட்டியிலே ஆட வேண்டும். சூப்பர் சிக்ஸ் தொடருடைய இறுதிப் போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது. இலங்கை இறுதியாக இடம்பெற்ற 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் மேற்கிந்திய தீவுகள் 2 போட்டிகளில் மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளில் உலகத்தரம் வாய்ந்த பல வீரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு தோல்வி என்பதுதான் தொடர்ச்சியாக இருக்கிறது. இலங்கைக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கும் இறுதியாக இடம்பெற்ற போட்டிகளுடைய வரிசையை எடுத்து பார்த்தால் 2021 ஆண்டிலே இலங்கையும் மேற்கிந்திய தீவுகளும் 3 போட்டிகளில் மோதி இருக்கின்றன. அந்த 3 ஒருநாள் போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருப்பது மேற்கிந்திய தீவுகள். 2020 ஆண்டிலே மேற்கிந்திய தீவுகளும் இலங்கையும் 2 போட்டிகளில் மோதி இருக்கின்றன. 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருப்பது இலங்கை. இரண்டு அணிகளும் சமபலன் பொருந்திய அணிகளாகவே இருக்கின்றன. 10 நிசங்க இறுதியாக விளையாடிய 10 ஆட்டங்களில் 479 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். திமுத் கருணாரத்ன இறுதியாக ஆடிய 9 போட்டங்களில் 398 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். பந்துவை சென்று வருகின்ற போது இலங்கை சார்பாக வரிந்து அசரங்கடி சில்வா இறுதி 9 போட்டங்களில் 26 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார். மகேஷ் தீக்ஷண இறுதி 8 போட்டங்களில் 15 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார். மேற்கிந்திய தீவுகள் பக்கம் வந்தால் சாய் ஹோப் இறுதி 9 போட்டங்களில் 456 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். பிரண்டன் கிங் இறுதி 9 போட்டங்களில் 428 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். பந்துவை சென்று வருகின்ற போது அல்சாரி ஜோசப் இறுதி 7 போட்டிகளில் 14 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார். ஹக்கேல் ஹசைன் இறுதி 7 போட்டிகளில் 12 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார். இது இரண்டு அணிகளுடைய முக்கியமான வீரர்கள் அடைந்திருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிப்பட்டியலாக இருக்கிறது. இரண்டு அணிகளும் சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு போட்டியாக இது இருக்கும். இலங்கைக்கு தொடர்ச்சியாக 7வது வெற்றி கிட்டுமா அல்லது மேற்கிந்திய தீவுகளுக்கு ஒரு ஆறுதல் வெற்றி கிடைக்குமா என்பதை காத்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கைக்கு வர இருக்கிறது பாகிஸ்தான் டெஸ்ட் குழாம். எனவே அந்த தொடருக்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் இலங்கைக்கு வந்து 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே ஆடப்போகிறது. இந்த 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு போட்டி காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்திலும் இன்னும் ஒரு போட்டி கொழும்பு SSC மைதானத்திலும் இடம்பெற இருக்கிறது. 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளும் 2 அணிகளுக்கும் முக்கியமான ஒரு போட்டியாகவே கருதப்படுகிறது. பார்க்கலாம், இலங்கையில் வைத்து இலங்கைக்கு எதிராக ஒரு தொடர் வெற்றியை பாகிஸ்தான் பெறுமா அல்லது இலங்கை மீண்டும் சொந்த மண்ணில் தாங்கள்தான் ஜாம்பவான்கள் என்பதை போட்டியிலே கள்ளத்திலே நிரூபிக்குமா என்று. இலங்கை மகளிர் அணி நியூசிலாந்துக்கு எதிராக அபாரமாக ஆடி வெற்றி பெற்றிருக்கிறது. இலங்கை மகளிர் அணிக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்க்கலாம். இலங்கை மகளிர் அணிக்கும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான 3வதும் இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்றைய நாளிலே இடம்பெற்றது காலி மைதானத்தில். போட்டி டக்வர்த் லூயிஸ் முறை மூலமான அடிப்படையிலே முடிவு காணப்பட்டது. இதன் அடிப்படையில் இலங்கை 8 விக்கெட்டுகளும் 13 ஓட்டங்களும் மீதமாக இருந்தபோது வாகை சூடியிருக்கிறது. இலங்கை அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் சாமரி அத்தப்பத்து
140 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்து அசத்தியிருந்தார். 80 பந்துகளில் 13 ஓட்டங்களும் 9-6 ஓட்டங்களும் உள்ளடக்கம். அதேநேரம் நிலக்ஷிணி சில்வா 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியை தொடரிலே 2-1 அடிப்படையில் நியூசிலாந்தை வீழ்த்தி இருக்கிறது இலங்கை மகளிர் அணி. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக சாமரி அத்தப்பத்து தீர்வாகியிருந்தார். போட்டி தொடரின் சிறப்பாட்டக்காரராகவும் சாமரி அத்தப்பத்துவை தீர்வாகியிருந்தார். இந்த 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரிலே 248 ஓட்டங்களை அவர் பெற்றிருந்தார் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள் இலங்கை மகளிர் அணிக்கு. சுற்றுலா நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக இலங்கை மகளிர் அணி ஒரு நாள் தொடரை வென்றிருக்கிறது. ஆஷஸ் போட்டிகள் பக்கம் வருகிறோம். ஆஷஸில் இந்த முறையும் ஆஸ்திரேலியாவின் கைதான் ஓங்கி இருக்கிறது. முதல் போட்டியிலே வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி 2வது போட்டியிலும் வெற்றி பெற்று கவனிக்க வைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்தில் கிடைத்த இந்த ஆண்டிலே தொடர்ச்சியான 3வது வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடைய இறுதிப் போட்டி இந்தியாவுக்கு எதிராக இடம்பெற்றது இங்கிலாந்தில். அந்த போட்டியிலும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆஷஸ் தொடருடைய முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக இறுதி 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி. இந்த 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியினுடைய முழுமையான ஸ்கோர் விவரங்களை பார்க்கலாம். ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்பெடுத்த ஆடி 416 ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸில் பெற்றுக்கொண்டது. அடி சார்பாக ஸ்டீவன் ஸ்மித் 110 ஓட்டங்களையும், டிராவிஸ் ஹெட் 77 ஓட்டங்களையும், டேவிட் மோனர் 66 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் இங்கிலாந்து சார்பாக 3 விக்கெட்டுகளை ஆலி ராபின்சன் கைப்பற்றியிருந்தார். ஜோஸ் டங் 3 விக்கெட்டுகளை சாய்க்க ஜோய் ரூட்டுக்கும் 2 விக்கெட்டுகள் கிடைத்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்த அடக்களத்துக்குள் வந்து 325 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பென் டக்கட் 2 ஓட்டங்களினால் சதத்தை தவறவிட்டார். 98 ஓட்டங்கள். அதேநேரம் ஹரி ப்ரூக் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜேக் ரவுலி 48 ஓட்டங்கள். பந்துவீச்சிலே ஆஸ்திரேலியா சார்பாக மிரட்டியிருந்தார். பந்துவீச்சிலே மிச்சல் ஸ்டாக் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். ஜோ சாசல்வுடுக்கும் 2 விக்கெட்டுகள், டிராவிஸ் ஹெட்டுக்கும் 2 விக்கெட்டுகள் கிடைத்தது. ஆஸ்திரேலியா பாதலுக்கு 2 இன்னிங்ஸை ஆரம்பித்து 279 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விழுந்தது. 2 இன்னிங்ஸில் உஸ்மான் கவாஜா 77 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். 2 இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் 4 முக்கிய விக்கெட்டுகளை ஸ்டுவர்ட் ப்ரோட் கைப்பற்றியிருந்தார். ஆண்டர்சனுக்கு 1 விக்கெட் மாத்திரமே கிடைத்தது. இங்கிலாந்துக்கு இலக்கு 371 ஓட்டங்கள். இந்த இலக்கை நோக்கி துடுப்படுத்த அடக்களத்துக்குள் வந்த இங்கிலாந்து சார்பாக இருவர் போராடி இருந்தார்கள். ஒருவர் பென் டக்கட் 83 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். இன்னும் ஒருவர் அடித்தலைவர் பென் ஸ்டாக் 155 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். இந்த இருவரும் ஆட்டம் இழந்ததோடு போட்டியும் இங்கிலாந்து கையிலிருந்து ஆஸ்திரேலியா கையின் பக்கம் சென்றது. 327 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது ஆஸ்திரேலியா. பந்துவீச்சிலே மிச்சல் ஸ்டாக், பேட் கமின்ஸ், ஜோ சாசல்வுட் மூவரும் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார்கள். சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள். கேமரூன் கிரீனுக்கு 1 விக்கெட் கிடைத்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவாகியிருந்தார் ஆஸ்திரேலிய அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்டீவன் ஸ்மித். முதல் இன்னிங்ஸில் 110 ஓட்டங்கள், 2 இன்னிங்ஸில் 34 ஓட்டங்கள் என்று சரி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா 43 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வாகை சூடியது. 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் தொடருடைய முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போது ஆஸ்திரேலியா. 3வது போட்டியிலே என்ன செய்ய போகிறது இங்கிலாந்து? லீட்ஸ் மைதானத்தில் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது இலங்கை நேரப்படி 3:30 3வது ஆஷஸ் போட்டி. இந்த போட்டியிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் தொடரை வென்றுவிடும். இந்த போட்டி சமநிலையில் முடிந்து அடுத்த 2 போட்டிகளிலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றால் தொடர் சமநிலையாகிவிடும். அல்லது மீதமாக உள்ள 3 போட்டிகளிலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றால் 3-2 என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றலாம். இப்படி பல நம்பிக்கைகள், பல எதிர்வு குரல்கள் இருந்தாலும் போட்டியில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் காத்திருந்துதான் அறிய வேண்டியதாக இருக்கிறது. இலங்கைக்கு இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இந்த வேகப்பந்து வீச்சாளர்களுடைய உபாதை. அதிலும் குறிப்பாக துஷ்மந்த் சமீரா அடிக்கடி உபாதைக்குள்ளாகியிருக்கிறார். அடுத்த கட்டமாக லஹிருக்குமார் உபாதிக்குள்ளாகியிருக்கிறார். இப்போது இலங்கை அணியினுடைய முக்கியமான வகுப்பந்து வீச்சாளராக கசுன் ராஜிதவும் அதேநேரம் டில்ஷான் மதுசங்கமும் இருக்கிறார்கள். இவர்களும் உபாதிக்குள்ளானால் இலங்கையினுடைய வகுப்பந்து வீச்சு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி ஏற்படலாம். எனவே இலங்கைக்கு ஆரம்பத்தில் தோல்விகள் அதிகமாக கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் முக்கியமான வீரனுடைய உபாதைகள் தான். எனவே மீண்டும் உபாதை பிரச்சனைக்குள் இலங்கை சென்று விடாமல் இலங்கை அணி வீரர்கள் சிறப்பாக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம். இலங்கை அணி தொடர்பாக மகேஷ் சீக்ஷன சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதையும் பறந்து கொள்ள வேண்டும். ஜிம்பாபேயில் இடம்பெற்று வரக்கூடிய இந்த தகுதிகான ஆட்டங்களில் இலங்கை மிகச்சிறப்பாக ஆடி வெற்றிகளை பெறுவதற்கு அவர் தரப்பில் இருந்து அவர் சொன்ன விஷயம் இதுதான். குறிப்பாக பல கேள்விகள் ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலே இடம்பெற்றது. எங்களுக்கு எவ்வித அழுத்தமும் இருக்கவில்லை. ரசிகர்களின் ஆதரவு பெரிய அளவில் கிடைத்தது. எமது சொந்த நாட்டில் இருப்பது போன்ற உணர்வுடனேயே விளையாடினோம். அதுவும் எங்களுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்று சொல்லியிருக்கிறார்.
மகேஷ் தீக்ஷண. எமது அணி சமபலன் கொண்டது. எமது சுழல் பந்து வீச்சாளர்கள், வெகு பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். இதுவும் போட்டியினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கார். ஒரு அணி என்ற வகையில் அடிப்படை நுணுக்கங்களை பின்பற்றி எமது திட்டங்களை செயல்படுத்தினோம். அதன் பலனாக இதுவரை விளையாடிய எல்லா போட்டிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களின் வெற்றி தொடரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இலங்கைக்கு எதிரான எந்த ஒரு போட்டியிலும் எதிர்த்தாடுகின்ற அணிகள் 200 ஓட்டங்களை கடக்கவில்லை என்பதையும் மகேஷ் தீக்ஷண சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் இலங்கை அணியுடைய பந்துவீச்சும் கடத்தடுப்பு வியூகங்களும் என்று அவர் கூறியிருக்கிறார். இலங்கைக்கு அடுத்தும் சில போட்டிகள் இருக்கிறது. எல்லா போட்டிகளிலும் இதே மாதிரி சிறப்பான பங்களிப்பை வழங்கி வெற்றிகளை பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மகேஷ் தீக்ஷண. தொடர்ச்சியாக 100 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடி சாதனை படைத்திருந்த நெத்தன் லயன் ஆஸ்திரேலியாவினுடைய சுழல் பந்து வீச்சாளர், பிரதான சுழல் பந்து வீச்சாளர், இப்போது மீதமாக உள்ள ஆஷஸ் போட்டிகளில் விளையாட மாட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அவர் உபாதைக்குள்ளாகி இருப்பதன் காரணமாக அவர் ஆஷஸ் தொடரில் இருந்து வெளியேறுகிறார். இப்போது ஆஸ்திரேலியா அடுத்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான அணி விபரத்தை வெளியிட்டிருக்கிறது. டேவிட் வார்னர், உஸ்மான் கவாஜா, மார்கஸ் ஹாரிஸ், மானஸ் லெபிச்சன், ஸ்டீவன் ஸ்மித் உப அணி தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார். டிராவிஸ் ஹெட் இருக்கிறார். கேமரன் கிரீன், மிச்சல் மாஸ், அலெக்ஸ் கெரி, ஜிமி பர்சன், அதிலிடம் டாட் மர்ஃபி, மிச்சல் ஸ்டாக், பேட் கமின்ஸ், ஜோ சாசர்வுட், ஸ்காட் போலான், மைக்கேல் நேசர் போன்றவர்கள் இந்த அணியிலே இருக்கிறார்கள். இதுதான் அடுத்த போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி விபரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.